வணக்கம். இன்றைக்கி நம்ம முனியாண்டி கைமணத்தில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு. இது நம்ம நேயர் ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இன்றைக்கி நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு நிறைய தடவை உருண்டை குழம்பு தான் வைக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ செம்மையாக சமைக்கும், இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குது. இன்றைக்கி அவங்க பை பகுதியில் இன்றைக்கி உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி உருண்டை குழம்புக்கு வைக்க தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் நம்ம குழம்பு கடலை பருப்பு. இதை வந்து நல்லா ஊற வச்சிட்டேன் ஒரு 1 hour முன்னாடியாகும். அதுக்கடுத்து உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சோம்பு, அதுக்கடுத்து கறிமசால் பட்டை, வத்தல், கருவேப்பிலை, மிளகு, ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த உருண்டை செய்கிறதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து பொடுசு பொருசாக நறுக்கிறேன், வெங்காயம் பச்சை மிளகாகவும். அதுக்கடுத்து இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம்லாம் தாளித்து இது பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, மச்சை மிளகா, அதுக்கடுத்து கொஞ்சம் புளி நனைய வச்சுருக்கேன், ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி வச்சுக்கிட போகிறேன். கூட்டி வச்சுட்டு தான் அதுக்கடுத்து நம்ம உருண்டை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து இன்றைக்கி நம்ம பாரம்பரிய மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கடுத்து உருண்டை ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு செஞ்சிடறேன். சட்டி சூடாகிடுங்க, வடை சட்டி, நம்ம பாரம்பரிய மண் சட்டி தான், ஓகேங்களா. எண்ணெய் ஊற்றிக்கிறோம்னா தேவையான செக்கெண்ணெய் தான், பாமாயில் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்லி செக்கெண்ணெய் தான். ஃபஸ்ட்டு தாளி வச்சுக்கிறோம், டக்குனு போட்டு நாங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கிறேன் நான். பாருங்க, நான் நல்லா வரைய ஒரு 1 minute நான் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி ஒரு 10 minutes நல்லா வதக்கிறோம். பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி என்ன பண்ணிக்கணும்னா தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் மசாலா, ஒரு குழம்பு மசாலா வந்து 3 spoons, கா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம் வந்து இப்படி கசங்கிட்டுக்கிறேன். அதுக்கடுத்து தேவையான அளவு மஞ்சப்பொடி, ஓகேங்களா. என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி பரட்டிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. நல்லா பரட்டிக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அவங்களே பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து குழம்புலேயே போய் சேர்த்துறேன் நான், உப்பு வந்து சேர்த்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ குழம்பு நல்லா கட்டி சேரும், அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் கட்டி சேர்க்கங்க, நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், பருப்பை நல்லா கழுவிட்டேன். இது வந்து அப்படியே மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து நான் வத்தலை போட்டுக்கிறேன் நான், அடுத்து கறிமசால் பட்டை, அடுத்து சீரகம்,
அதுக்கடுத்து சோம்பு, சில மிளகு அது வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்ச பிறகு தான் தனியாக பிணைய போகிறோம். இப்போ வந்து நல்லா மிக்சியில் நான் ஒரு குறை வரணும்னு அரைச்சிக்கிறேன் நான். பாருங்கள் இந்த பக்கத்துக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். பாருங்க இப்படி அரைச்சிக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு தனியாக எடுத்து உருண்டைக்கு எடுத்து வச்சாச்சு. என்ன பண்ண போகிறேன்னா இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நான் இதில் போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்து இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட போகிறேன். உருண்டைக்கு தேவையான நான் கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கிறேன், நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ உருண்டை வந்து சின்ன சின்னதாக உருட்டிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சிறுசாக பாருங்களேன், பக்குவம் பாருங்களேன். இந்த மாதிரி உருண்டை பாருங்களேன், இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. போதும், கொஞ்சம் சிறுசாகவே உருட்டிக்கோங்க. அப்போ குழம்பு நல்லா சட்டியாக வரும். பாருங்கள் உருண்டை அந்த மாதிரி நல்லா திரட்டியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் இதாக இருக்குங்க. அதுக்கடுத்து இந்த பாருங்கள் மிக்சி கழுவுனது வந்து நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். நான் குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உருண்டை செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. என்ன பண்ணிக்கிறேன்னா உருண்டை அப்படியே நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். இப்போ உருண்டையை ஒவ்வொரு உருண்டை அப்படியே போடுங்க, தனித்தனி போடுங்க. அப்படியே இருக்கட்டும். எதுவும் இதை வச்சு கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க, ஏன்னா உருண்டை உழஞ்சிரும். அப்படியே இருக்கட்டும், குழம்பு ரெடி ஆயிருங்க. பாருங்கள் உருண்டை நல்லா வந்துருச்சுங்க, இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்களேன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண, இந்த டயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் குழம்பு அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் தனியாக அப்படியே ஊற்றிக்கோங்க மேலே. அதான் உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் குழம்பு கட்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்மையாகவும் இருக்குங்க. நான் பாருங்களேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும் உருண்டை குழம்பு. கொஞ்சம் பாருங்கள் உருண்டை குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உருண்டை அப்படி கலையாமல் அப்படி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, உருண்டை குழம்பு செம்மையாக இருக்கும். ஓகேங்களா, உருண்டை நல்லா வந்துருச்சுங்க. பாருங்கள் நீங்களே தெரியும். ஓகேங்களா, அப்படியே மூடி வச்சுருங்க. நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முனியாண்டி கைமணம் அறிவில் பெல் பட்டன் இருங்க, உடனே நம்ம தகவல் கிடச்சிக்கிடும். சாப்பாடு வச்சு ஆட போகிறேன், செம்மையாக இருந்து போகிறேங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி உருண்டை குழம்பு சாப்பிடுங்க. நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முனியாண்டி கைமணம்.